जय श्री राम। नरदेह असिला मूर्ख अथवा फेम्परिया संबंधाचे दुख तरी तो जानावा निरार्थक निश्चयेसी। इतुके हे नस्ता वेग नरदेह आनी सकल सांग तेडे धरावा परमार्थ मार्ग लागवेगे। सांग नरदेह जोडिले आनी परमार्थ बुद्धि विसरले ते मूर्ख खैसे भ्रमले माया जाळी। मृत्तिका खाणोन घर केले ते माझे ऐसे दृढ़ कल्पिले परी ते बहुतांचे हे कळले नाहीच तयासी। मुष्यक म्हणती घर आमचे पाली म्हणती घर आमचे मक्षिका म्हणती घर आमचे निश्चयेसी। कांतण्या म्हणती घर आमचे मुंगळे म्हणती घर आमचे मुंग्या म्हणती घर आमचे निश्चयेसी। विंचू म्हणती आमचे घर सर्प म्हणती आमचे घर झुरळे म्हणती आमचे घर निश्चयेसी। भ्रमण भ्रमर म्हणती आमचे घर भिंगोर्या म्हणती आमचे घर आळिका म्हणती आमचे घर काष्ठामध्ये। मार्जरे म्हणती आमचे घर स्वाणे म्हणती आमचे घर मुंगसे म्हणती आमचे घर निश्चयेसी। पुंगळ म्हणती आमचे घर वाळवया म्हणती आमचे घर पिशवा म्हणती आमचे घर निश्चयेसी। जय श्री राम। समर्थ रामदासरुडिय दासबोध ग्रंथत्ल नरदेह स्थवन निरूपणम् இந்த சமாசத்தில் இதுவரைக்கும் சாரமாக தெரிஞ்சின்ற விஷயம் என்னென்னா, இந்த லோகத்தில் படைப்பில் ரெண்டு விதமாக பிரிக்கப்படும். ஒரு படைப்பு நரதேகத்தோடு இருக்கக்கூடிய படைப்பு, பாக்கி படைப்பு நரதேகங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய படைப்பு. அதில் செடி கொடி புழு பூச்சி மிருகங்கள் பட்சி எல்லாம் அந்த அடக்கம். இந்த ரெண்டு விதம் இந்த ரெண்டு வகையில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனுஷன் அவனுடைய நரதேகம் அவனுடைய மனசு அவனுடைய புத்தி இது மூணுனாலையும் அசாத்தியத்தையும் அவனால் சாதிக்க முடியும். அந்த அசாத்தியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது நிறையா விவரணம் பண்ணிட்டே வந்தார். இவ்வளவு அசாத்தியமும் சாதிக்கிறது எதுக்காக, நோக்கம் என்ன அப்படின்னா, பரமார்த்தத்தை அடையிறது. பரமார்த்தத்தை அடையிறது அப்படிங்கிறது இந்த நரதேகத்தால் மாத்திரம்தான் முடியும். எதுலேயும் என்ன சொன்னார்னா, அந்த நரதேகத்திலையும் அவயவங்கள் மனசு புத்தி இதெல்லாமே பரிபூர்ணமாக நன்னா படைச்சிருந்தது அப்படிங்கிறது சில பேர். இதில் சில பேருக்கு கண்ணு காது மூக்கு கை கால் சரியா இல்லாதவாலும் சில பேர். ஆனால் எப்படி இருந்தாலும் நரதேகம் அப்படின்னு ஒருத்தனுக்கு கிடச்சி கொடுத்ததுன்னா எப்படியாவது பரிசிரமப்பட்டாவது பரமார்த்தத்தை அவன் சம்பாதிச்சுக்க முடியும். அவயவங்கள்லாம் ஒழுங்காக இல்லாமல் இருந்து இல்லாமல் இருந்தால் கூட அவனால் முடியும். ஆனால் அவயங்கள்லாம் பரிபூர்ணமாக நன்னா ஒருத்தன் இருந்துவிட்டானால் அவனை பற்றி கேட்பானே, அதை விட பெரிய வரம் கிடையாது அப்படின்னார். அப்போது அவன் எப்படி இருக்கணும்னா, தான் பரமார்த்தத்தில் ஆத்மஜானத்தை சம்பாதிக்கிறது முழுமுயற்சியாக இறங்கி அதை சம்பாதனம் பண்ணும். அதே சமயத்தில் தயையோட கிருபையோட ஹிருதயத்தில் தயை குணம் தயை கிருபை அப்படிங்கிற குணங்களை வச்சுட்டு பாக்கி ஜந்துக்கள் பாக்கி பிராணிகள் இத்தர மனுஷியால் யாருக்கெல்லாம் சிரமங்கள் இருக்கோ யாருக்கெல்லாம் நரதேகம் பரிபூர்ணமாக இல்லையோ அவளுக்கெல்லாம் பரோபகாரமும் பண்ணணும். இப்போ பரமார்த்தமும் பரோபகாரமும் ரெண்டும் கைகோத்துன்னு சேர்ந்தே போயின்னு இருக்கு அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம கேட்டோம். நேர சொல்றார், நரதேக அசிலா மூர்க்க, ஒத்தன் நரதேகத்தை பெற்று
மூர்க்கனா இருந்தான்னாக்கா எத்தனை பெரிய நஷ்டம். அத்தவா ஃபேம்பர்யா சமாதாஞ்சே துக்க சம்பந்தாச்சே துக்க ஃபேம்பரி ஃபேம்பர்யா அப்படின்னாக்கா எபிலெப்சி ஃபிட்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி. அவனால் எதுவும் பண்ண முடியாது. எதாவது பண்ணணும்னு நினச்சா அது உடனே இந்த ரோகம் வந்து அவனை அடிக்கிறது. தரீதோ ஜானாவா நிரார்த்தக நிச்சயேசி. அது மாதிரி ஒருத்தனுக்கு நரதேகமும் கிடச்சி இதெல்லாமும் கூட கிடச்சதுனாக்கா அந்த நரதேகம் கிடச்சதே அவனுக்கு வந்து வீணாக போய்டுறதே அப்படிங்கிறது புரிஞ்சுங்க. இது அவர் ஏன் சொல்கிறாருன்னா, அது மாதிரி நரதேகத்தோடு பிறந்தவர்களால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிறதுக்காக வரல. அது மாதிரிலாம் எதுவுமே அந்த ஹானிக்கள்லாம் எதுவுமே இல்லாமல் பரிபூர்ணமாக புஷ்டியாக துஷ்டியாக நீ இருக்கையே அதை நீ தெரிஞ்சுக்கோ, அது இருக்கிறதுக்கு முழு பிரயோஜனம் பண்ணிக்கோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறார். இத்துக்கேஹே நஸ்தா வேக நரதேக ஆணி சகல சாங்க தேனே தராவா பரமார்த்தமாக பரமார்த்தமாக லாக வேக. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இத்துக்கே நஸ்தா வேங்க வேங்கனக்கா வீணாக இருக்கக்கூடிய சம்சயங்கள், இது மாதிரி வீணான வேட சமங்கள்லாம் வச்சுக்காம வேங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லா முழு முழிச்சு பிடிச்சி வச்சுருணும். அதாவது இப்போ ரெண்டு கையும் கோத்து வச்சுருந்தா எப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறதோ அதுதான் வேங்கன்னு அர்த்தம். அதனால் ஒருத்தனுக்கு நரதேகம் எல்லாம் பரிபூர்ணமாக கிடச்சிதுனாக்கா கெட்டியாக பிடிச்சுட்டு விடணும். எதை பிடிச்சிட்டு விடணும்? பரமார்த்த மார்க்கத்தை கெட்டியாக பிடிச்சுட்டு விடணும். நரதேக ஆணி சகல சாங்க, நரதேகம் இருந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஒருத்தன் இருக்கானால் அவனை விட பெரிய சௌபாகியசாலி வேறு யாரும் கிடையாது. லாகவேகே மடமடன்னு டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் பரமார்த்த மார்க்கத்தை நீ போய் பிடிச்சிக்கோ. சாங்க நரதேக சுடலே ஆணி பரமார்த்த புத்தி விசரலே தேமுருக்கு கைசே பிரமலே மாயாஜாலி. இப்பேற்பட்ட பரிபூர்ணமாக நரதேகமும் இருந்து பரமார்த்த புத்தி விசரலே, பரமார்த்தத்தை ஈடுபடணும் அப்படிங்கிற புத்தி இல்லாமல் அதை மறந்து போய் தேமுருக்கு கைசே பிரமலே அவனை மூர்க்கன்னு தான் சொல்லணும். அவன் இந்த லோக்கத்தில் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் லோ லோ லோன்னு நாய் மாலி அலைஞ்சுன்னு தான் இருக்கான். மாயாஜாலி மாயையில் அகப்பட்டு அலைஞ்சுட்டு இருக்கான். அவனை விட பெரிய மூர்க்கன் கிடையாது. அப்படிங்கிறது இந்த மூர்க்கன்னா என்ன அர்த்தம்? மூர்க்கன்னா இங்கே யார் அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பேசுகிறார் அப்படிங்கிறத அர்த்தோவியில் சொல்கிறார். மூர்க்கன் அப்படின்னா மனுஷ தேகம் கிடைச்சதுக்கு முக்கியமான குறிக்கோள் பரமார்த்தத்தை சம்பாதனம் பண்ணுறது தான். அந்த பரமார்த்த சம்பாதனம் முக்கியமான குறிக்கோளாக இருந்துட்டு தன்னுடைய ஜீவனத்தை மனுஷனாக இருந்துன்னு நடத்துறதுக்கு அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் முக்காபாஷ பேர் என்ன பண்ணுறா, ஜீவனத்தை நடத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுதான் முக்கியமாக இருந்துட்டு பரமார்த்தத்தை ஒரு காலம் மறக்கவும் மறந்து விடுறா. அதுதான் மூர்க்கன்னு சொல்கிறார். அதை ஏன் மூர்க்கன்னு சொல்கிறாருன்னா, மிருத்திகா காணோன கரகேலு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார். இங்கே இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு பல ஓவியர்கள் பேச போகிறார். இந்த லோக்கத்தில் இவனுடையதுன்னு சொல்கிறதுக்கு எது இருக்குது? இவனுடையதுன்னு அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு இந்த லோக்கத்தில் என்ன இருக்குது? எதுவுமே இவன் கொண்டு வந்ததில்லை, எதுவுமே இவன் நிர்மாணம் பண்ணினதில்லை. எல்லாம் இந்த லோக்கத்தில் பிரபஞ்சத்தில் ஏற்கனவே நிசர்கம் கொடுத்தது தானே. ஆனால் மிருத்திகா காணோன்னு கரைக்கேலு, இருக்கக்கூடிய மண்ணையும் கல்லையும் தோண்டி அதால் கட்டி இது என் வீடு அப்படிங்கிறான். இந்த மண்ணும் அவனுடையது இல்லை, இந்த கல்லும் அவனுடையது கிடையாது. ஆனால் அதால் கட்டி என் வீடு என் வீடு என் வீடுன்னு சொல்லி அதுக்காக படாத பாடுபட்டு அது கூட சம்பந்தத்தை கொண்டாடிட்டு இருக்கான். தே மாஜே ஐசே திருட கல்பிதே, ரொம்ப திடமாக அவன் வந்து தன்னுடையதான நம்ப பேரை நம்புகிறான். அது தன்னுடையதுன்னு நம்பினத்தினால தான் அந்த வீட்டுக்கு ஒரு வேல்யூ போட்டு கூட என்ன பண்ணுறான். அவன் என்னுடைய வீட்டுக்கு இத்தனை வேல்யூன்னு கூட சொல்கிறானே. ஏன்னா மாஜே ஐசே திருட கல்பிலே, இது என்னுடையதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். பரி தே பௌதான்சே ஹே கலலே நாகிச்ச தயாசி. ஆனால் அந்த மூர்க்கன் அந்த மடையன் ஒன்று புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அந்த வீடு அவனுடைய மாத்திரதுன்னு இல்லை, இது எவ்வளவோ வேறுடைய வீடு தான் இது அப்படிங்கிறார் சமர்த்த ராமதாசர். அடுத்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வேடிக்கையாக இருக்கும், ஆனால் ரொம்ப அருமையான விஷயங்கள். எந்த வீடுக்காக சண்டை போட்டு எந்த வீடுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு என்னுடையதுன்னு சொல்லி தன் பேருக்குன்னு பேரை கூட வழியில் நேம் பிளேட்டையும் போட்டுண்டு அவன் என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கானோ அந்த வீடு அவன் கூட இன்னும் சில பேர்லாம் இருக்கலாம். யாருன்னா முஷ்யகமனத்தீ கர ஆமுச்சே, அந்த வீட்டுக்குள்ளே ரெண்டு பெருச்சாளி ஓடின்னு இருக்கு.
அந்த பெருச்சாடி என்ன சொல்றது, யாய் இந்த வீடு என் வீடுப்பா அப்படிங்கிறது. அது அது வீடு சுதந்திரமா இருக்கிறதுல தான் எப்போ வேணுமோ வர்றது, எப்போ வேணுமோ போறது, என்ன வேணுமோ சாப்பிட்றது, தன் குடும்பத்தை அந்த வீட்டுக்குள்ள தானே நடத்திட்டு இருக்கு. இந்த மூர்க்கன் அதை தெரிஞ்சுக்காம இது என் வீடு என் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கானேங்கிறார் ராமதாசர். கீழே பார்த்தா இப்படி குழி தோண்டிண்டு அங்கே பெருச்சாளியும் மேலும் கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு. மேலே பார்த்ததுன்னா பாலியமணத்தீகரம் அமைச்சு, அங்கே இருக்கிற பள்ளி இருக்கே இந்த பள்ளியெல்லாம் சொல்லி இது எம் வீடுப்பா சொல்லிட்டு அது தன்னுடைய சம்சாரத்தை நடந்துட்டு இருக்கு. மக்ஷிகா மணத்தீகரம் அமைச்சு, இங்கங்க ஈ முச்சுண்டு மக்ஷிகை மக்ஷிகா ஈ எல்லாம் சொல்றது, இதெல்லாம் என் வீடுங்கிறது நிச்சயேசி, இது எல்லாருமே எம் வீடுன்னு நன்னாவே நம்புறா. வேற கொஞ்சம் கூட கிஞ்சி சந்தேகம் கூட இல்லாமல் அந்த எலி எம் வீடுன்னு நம்புறது, அந்த பள்ளியை எம் வீடுன்னு நம்புறது. அது மாதிரி காந்தனியா மணத்தீகர ஆமுச்சே, காந்தனியானா எட்டுக்கால் பூச்சி, எட்டுக்கால் பூச்சிலாம் இருக்கே அதெல்லாம் சொல்றது எல்லாம் எம் வீடுன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நிறைய வலையெல்லாம் போட்டு அதுக்கு வேணுங்கிற நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் அதுவும் தனியாகவே பில்டு பண்ணி வச்சுட்டு இருக்கு அதுக்குள்ளேயே. முங்களே மணத்தீகர ஆமுச்சே, அப்புறம் சேப்பெரும்பு கருப்பெரும்பு பெரிய எறும்பு சின்ன எறும்பு அப்படின்னு முங்கியா முங்களே மனத்தி கர ஆமிச்சு, இந்த எறும்புக்கள்லாம் எம்பூடுன்னு சொல்லி அது பெரிய காலனியே கட்டி வச்சுருக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே. முங்கியா மனத்தி கரம் முங்களே அப்படிங்கிறது ரெட் ஆண்ட் பிளாக் ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய எறும்புக்கள், அது முங்கியா அப்படிங்கிறது சின்ன சின்ன எறும்புகள் பொடிசு பொடிசாக இருக்கக்கூடிய எறும்புகள், இதெல்லாம் அவாவா பெரிய பெரிய காலனியே கட்டி வச்சுருக்கு அந்த வீட்டுக்குள்ள நிச்சயேசி. விஞ்சுவும் மனத்தி கர ஆமிச்சு, தேள் கூட இப்பப்போ அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கு, இந்த தேள் சொல்றது இந்த வீடு என் வீடு அப்படிங்கிறது. சர்ப்ப மனதீகர ஆமிச்சே, இப்படி கத்துல பாம்பு கூட வந்துடுறது, அங்கே நம்மளுக்கு அது இருக்கிறதே தெரியாது, என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் ஓஹோ பாம்பு நம்ம வீட்டில் இருக்கோன்னு அப்போ தான் நமக்கு தெரியறது. சர்ப்ப மனதீகர ஆமிச்சு, சர்ப்பமும் அங்கே வருது. ஜுரலே மனதீகர ஆமிச்சே, ஜுரலேன்னாக்கா கரப்பாம்பூச்சி, கரப்பாம்பூச்சியெல்லாம் இங்கே அங்கே அவாவா அவாவாளுக்கு வேணுங்கிற இடத்துல அவாவா இருந்துட்டு இருக்கா, எறும்புக்கு எங்கே வேணுமோ அது அங்கே இருந்துட்டு இருக்கு, பள்ளிக்கு எங்கே போனோமோ அங்கே இருந்துருக்கு, சாக்கடைன்னா சாக்கடைக்குள்ள கரப்பாம்பூச்சி உட்காந்துருக்கு நிச்சயசி. ஆனால் எல்லாருக்கும் நிச்சயமாக ஒன்று தெரியும், இது எங்கள் வீடுன்னு தெரியும். பிரமர மனதி கர ஆமிச்சே, அப்பப்போ பிரமரங்கள்லாம் அங்கே வந்து அவாவா கூட கட்டின்னு இதெல்லாம் எங்கள் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கா, பிரமரம் குளவி அதெல்லாம். பிரமர மனதி கர ஆமிச்சே, பிங்கோரியா மனதி கர ஆமிச்சே, குளவியும் தன் வீடுலாம் அங்கே கட்டுறது. ஆளிக்கா மனதி கர ஆமிச்சே, சின்ன சின்ன புழு பூச்சிகள்லாம் இருக்கே அதெல்லாம் எங்கள் வீடுன்னு சொல்கிறது. அப்புறம் எந்த இடத்தையும் விட்டுக்கல, அங்கே ஒரு காஷ்டம் இருக்கு, ஒரு மரக்கதவு இருக்கு, இல்லை மர சாமானம் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் வந்து டெர்மைட்டெல்லாம் வந்து உட்கார்றது, அதெல்லாம் எம் வீடுன்னு சொல்கிறது. ஆளிக்கால்லாம் அங்கே வந்து டெர்மைட் இருக்கு. அப்புறம் அங்கங்கே செவுத்துலேயே கிராக்கில் இருக்குன்னா கிராக்குக்குள்ளேயும் தெரிஞ்ச ஜீவ ஜந்துக்குள்ளனா அதெல்லாம் எம் வீடுன்னு சொல்லி, அதெல்லாம் எம் வீடு எம் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கு. மார்ஜய மனத்தை கனத்த கர அமுச்சே, ரொம்ப ராயலாக வேணுங்கிறதுல அப்பப்போ குரங்கு கூட வருது அங்கே, மார்ஜரே இப்போ பூனைலாம் வருது அங்கே, மார்ஜரேனா பூனை, மார்ஜரே மனத்தை கணது அமைச்சு, அது வேணுங்கிறதுல அப்பப்போ யாருக்குமே சத்தம் போடாமல் எப்போ வந்தது எப்போ போச்சுன்னே தெரியாது, வேணுங்கிறத வந்து பாலை சாப்பிட்டுட்டு போயிடுறது. ஸ்வானே மனத்தீகர ஆமுச்சே, நாய் வந்து இது எம்புடுன்னு சொல்கிறது. இப்போ நாய் எம்புடு வந்து இந்த காலத்தில் வந்து நாய் எம்புடு வந்து தானாக வந்து சொல்கிறத விடுங்கோ, அவாவா நாயே வீட்டுக்குள்ளே வச்சுருந்து நாயை சொல்கிற இது அவன் விடுறான்னு நாயே கூப்பிட்டு சொல்கிற மாதிரி ஆயிடுத்துப்போம், அதனால நாயும் எம்புடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. முங்கசே மரத்தி கர ஆமிச்சே, முங்கசேனா கிரிப்பிள்ளை, கிரிப்பிள்ளை கூட அப்பப்போ இங்கே வந்து ஓடி போயிட்டு இது எம்பிடுன்னு சொல்லி அப்பப்போ எட்டி பார்த்துட்டு பேரது. புங்கள மரத்தி கர ஆமிச்சே, வண்டுக்கள் நண்டுக்கள் இதெல்லாமும் வருது, அதெல்லாம் எம்பிடுன்னு சொல்றது. வாழையா மரத்தி கர ஆமிச்சே, நண்டுக்கள்லாம் இது என்னோட வீடுதுன்னு சொல்றது எனக்கு சொல்றது. பிசுவா மரத்தி கர ஆமிச்சே, அப்புறம் சின்ன 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 பூச்சிகள், நம்மளுக்கு என்ன பூச்சின்னு கூட தெரியாது, சமயத்துக்கு ராத்திரி நேரத்துக்கு அதாவது தீபத்து பக்கத்தில் உட்கார்றது போய்டுறது, பகல் நேரத்தை எங்கே போச்சுன்னே தெரியாமல் போய்டுறது, அது மாதிரி சின்ன சின்ன புழு பூச்சிகள் எவ்வளவும் இந்த வீட்டுக்களை வசிச்சுட்டு இருக்கே. ராமதாசர் கேட்குறாரு, டேய் இது உன் வீடு நீ எப்படிலாம் சொல்லிக்கிற, இதில் உன் வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது, இது உன் வீடே இல்லையே, நீ என்னோ அதை உரிமை கொண்டாடிட்டு இருக்கே, நீ நேம் பிளேட்டு போட்டதுனால அது உன் வீடு ஆயிடாதே, அப்போது எப்போ இது உன் வீடு இல்லையோ, இவ்வளோ பேர் இருந்தும் இவாள்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்காமல் எம்பிடு 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 நீ சொல்லிட்டு இருக்கியோ, ஒரு கால் நாளைக்கு இந்த வீடில் ஒரு செவர் இடிஞ்சு விழட்டும் உன்னால் இருக்க முடியுமா, உன்னால் முடியாதே, ஒரு செவரு கீழ் விழட்டும் இல்லை மேலே சீலிங் வந்து கொஞ்சம் தாழட்டும் உடனே பயம் வந்துடுறது, இதே எம்பிடு எம்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கிற வீட்டுக்கிட்ட பயம் வந்துடுறது, இங்கே இருந்தால் ஆபத்து சொல்லி அந்த வீடு ரிப்பேர் ஆகிறது வரைக்கும் வேற எங்கேயோ போய் தான் இருக்கேன், இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது, ஆனால் நீ இங்கே இருந்தாலும் நீ இங்கே போனாலும்
அந்த எலியோ அந்த பெருச்சாளியோ அந்த தேளோ அந்த பாம்போ அந்த விட்டு வீட்டை விட்டுட்டு போகவே போகலை. அப்போ உண்மையான அந்த வீட்டுடைய முதலாளி யாரு? அந்த வண்டும் நண்டும் வெட்டுக்கால் பூச்சியும் எறும்பும் தானே, கரப்பாம்பூச்சியும் தான் அங்கே இருக்கிற ஒழுங்க உரிமையான முதலாளி. விடவே விடாமல் என்னைக்கு அந்த வீட்டை வச்சுட்டே இருக்காவா? நீ தான் வீட்டு சரியாலன்னா வீட்டை விட்டுட்டு போகிறவன் நீ, எம் வீடுன்னு சொல்லிட்டு இருந்தவன் நீ, வீட்டை விட்டுட்டு போகிறவனும் நீ. ஆனால் அவளாம் நிச்சயேசி நிச்சயேசி நிச்சயேசின்னு மெனக்கட்டுன்னு சொல்லிட்டு வர, என்னானாலும் ஏதானாலும் இந்த வீட்டுட்டு போகாமல் இருக்கக்கூடிய குடி இருக்கக்கூடிய குடித்தனம் வச்சுருக்கிறவாள்லாம் அவாளாம் தான். அப்பேற்பட்ட வீட்டை என் வீடு என் வீடுன்னு சொல்லி அலையறையே உன்னை விட பெரிய மூர்க்கன் கிடையாது அப்படிங்கிறார். இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே வரப்போகிறார். இதே விஷயத்தை நாளைக்கு இதை சேவிப்போம். ஆனால் சாராம்சமாக விஷயம் என்னன்னாக்கா, இது வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கார். ஆனால் இந்த நரதேகமே ஒரு வீடு தான். அந்த நரதேகமாக இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே நாம் இருந்துட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே எப்படி எறும்பு பூச்சிகள்லாம் இருந்ததோ அது மாதிரி நரதேகத்துக்குள்ளேயும் எம்பூடுன்னு கொண்டாடிட்டு இருக்கிற சில புழு பூச்சிகள்லாம் இருக்குது. ஆனாலும் நான் இந்த தேகம் நான் இந்த தேகம் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனில் தான் முகாவாசியமும் எல்லாரும் வந்து நம்ம ஜீவிச்சுருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விவேகமான விஷயத்தை சொல்ல வர. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய.